தலையில கால வச்சு அடிச்சு 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 மாத்தி மாத்தி காளியனர்த்தனம் அப்படின்றது சரியா நம்முடைய தற்பெருமை அகம்பாவம் அகம் இதெல்லாம் இருக்கு பாருங்க. ஒவ்வொன்னா பொறாமை கோபம் இதெல்லாம் ஒவ்வொன்னா அப்படி பாம்பு மாதிரி தலையை தூக்கிட்டு வருது. யாராவது நம்மளை அவமானப்படுத்தினோம்னா அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடணும்னு கிளம்புறோம் பாருங்க. பாம்பை விட மோசமா இருக்கு நம்ம மனசு. அகம்பா வந்துடுத்தோம்னா இவன் எனக்கு பேச்சு கேட்கல இல்லையே விசீரணும். நிஜமாவே இந்த படமெடுத்துட்டு பாம்பு வர்றது பாருங்கோ அந்த மாதிரிதான் சீரணும். அந்த வார்த்தைகள் அப்படியே உமிழும் நச்சு உமிழ்ந்துட்டு இருக்கும். நிஜமாவே நம்ம வார்த்தைகள்ல வர நச்சு பாம்புடைய விஷத்துல கூட பயங்கரமான நச்சு. நம்ம வாயிலேந்து வரக்கூடிய வார்த்தைகள் இருக்கு பாருங்கோ அது என்ன பேசும்னு தெரிய மாட்டேங்கிறது. இது அடுத்தவனுடைய வாழ்க்கை எவ்வளவு தூரம் பாதிக்கும்ங்கிற அதாவது வார்த்தைகள்னால வருத்த எடுத்துட்டா நமக்கு ஒரு சந்தோஷம் ஒரு குதூகலம். அப்ப இந்த அகம்பாவம் தற்பெருமை பொறாமை கோபம் வெறுப்பு கெட்ட வார்த்தைகள் பேசி அடுத்தவாளை கேவலப்படுத்துறோம் வசந்தி பேசுறோம் அடுத்தவாளை பத்தி தபத்தமா பேசுறோம் இதெல்லாம் ஒரு படம் எடுத்து சீர்ற பாங்கு. அது எல்லாத்துக்கும் பகவான் தன் காலை வச்சு அடிச்சு 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 எத்தனை தடவை நமக்கு பொறாமல் அடுத்த வாழ்க்கை தெரியாது. நிச்சயமா நமக்கு தெரியும் நமக்கு நன்னா தெரியும். நம்ம நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தையே இன்னொருத்தர் அழகா பண்றா அப்படின்னா நமக்கு அந்த பொறாமல் ரொம்ப நன்னா பண்றேன் அப்படின்னு. ஆனா மனசுக்குள்ள பொறாம அப்படி பொங்கி வரும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பொறாம மாறும். ஏண்டானா கண்ணன் அந்த பொறாம மேல நின்று ஆடி அடக்கறான். நமக்கு தெரியும் நமக்கு அகம்பாவம் இருக்கு நமக்கு பொறாமை இருக்கு நமக்கு வெறுப்பு இருக்கு. இந்த பாம்பு தலை மாதிரி எல்லாம் தூக்கிறது கண்ணன் அது மேல ஆடி 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 நம்முடைய அகம்பாவம் தற்பெருமை இதெல்லாம் அடக்கற அழகான காளிய நர்தனம் ஒவ்வொரு படத்திலையா ஏறி ஏறி குதிச்சு 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 ஜோராச்சு வட்டம் அடிச்சு அபிநயம் எல்லாம் பிடிச்சு பார்வதி தேவி இப்படியும் பாக்குறா சிவபெருமன் இப்படியும் பார்த்தா சிவபெருமன் நீங்க என்ன பாக்குறாங்க இல்ல நீங்க தான் நன்னா ஆடுவே நீங்க தான் நடராஜன் நினைச்சேன் இவர் அதை விட பெரிய நடராஜாதி ராஜனா இருக்காரு அப்படின்னு சிவபெருமான் சிரிச்சார். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடினா எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா இருக்கும் இல்லையா. நடராஜனும் ஆடணும் நர்தனராஜனும் ஆடணும். நர்தனராஜன் அது நடராஜன். பார்வதி தேவி சொன்னா தாங்காது பூமி அப்படின்னு ஆனா அவர் ருத்ரதாண்டவமா ஆடுவார். இவ கிட்டத்தட்ட ஒரு ருத்ரதாண்டம் தான் ஆடிட்டு இருக்கான். மத்தவாள்லாம் பார்த்து ஆஹா ஜோர் அனுபவிச்சுட்டு இருக்கா. காளியனுக்கு அல்லவா தெரியும் தலைமையில குதிக்கிற குதி சம்மட்டியை கொண்டு அடிச்சா போல இருக்கு வாயிலிருந்து ரத்தம் எல்லாம் வழியறது. ஆனா பாக்கியம் பாருங்கோ நூறு தலைகளிலும் கிருஷ்ணனோட பாதம் பதிஞ்சுடுத்து. அதானே போகணும். இந்த திருப்பதி போனோம்னா விஷ்ணு பாதம் அப்படிங்கிற இடம் உண்டு. அதுதான் திருமலையோட பீக். முதல்ல சுவாமி வைகுண்டத்திலே முதல்ல அங்கதான் இறங்கினார். அதுக்கப்புறமா தான் கோவில் கொண்டு கீழே வந்தார். அந்த இடத்துல போனா அந்த பாதத்தை நம்மளே தொடலாம். அழகா நம்மளே நாலு புஷ்பம் போடலாம் விஷ்ணு பாதம். அந்த பாதத்தை தொட்டாலே சந்தோஷம்னா அந்த பாதம் தலைமையில பட்டதுன்னா அந்த பாக்கியம் காளியனுக்கு தான் விளையாருக்கு. அந்த பாத ஸ்பர்ஷ தீட்சை கலைக்கிறது இல்லை காளியனுக்கு. அது ஜம்முன்னு கடைச்சொடுத்து அடங்கினான். உசுறு போகிற நிலைமை வந்துடுத்து. அப்ப அழகா காளிய பத்தினிகள் பொம்பளை பாம்பெல்லாம் ஒன்னா வந்துடுத்து பகவானை பார்த்து.